அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று நிகழ்வில் இன்றைய காலை செய்திகளாக உங்களுக்கு வழங்குவது உங்க மாட்டு வண்டி பசங்க. பெங்களூரு பல்கலைக்கழக சட்டக்கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், பெங்களூரு பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக சட்டக்கல்லூரியில் 2020-2021 ஆண்டு கல்வியாண்டில் 5 ஆண்டுகள் BA LLB பட்ட படிப்பில் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு சேர விரும்பும் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12வது வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் குறைந்தபட்சமாக பொதுப்பிரிவினர் 45%, இதர பிற்படுத்தப்பட்டோர் 42%, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் 40% மதிப்பெண்கள் பெற்றிருப்பது அவசியமாகும். விண்ணப்பிக்க USCBangalore.com. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: முதல்வர் பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி, ஞானபாரதி வளாகம், பெங்களூரு பல்கலைக்கழகம், பெங்களூரு 560056 என்ற முகவரிக்கு உரிய ஆவணங்கள் மற்றும் விண்ணப்ப படிவ கட்டணத்துக்கான வங்கி வரைவுகளுடன் அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2020. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் ₹850, தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ₹550 ஆகும். புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் அனைத்து குடும்பத்திற்கும் ₹1,00,000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தொற்றால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள இல்லங்கள் அனைத்துக்கும் ₹700 மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர்களுக்கு இந்த மருத்துவத்திற்கான தேர்வு மட்டும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர்களுக்கு இந்த பருவத்திற்கான தேர்வு மட்டும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில், தற்போதுள்ள சூழலில் பருவத் தேர்வு நடத்துவது குறித்து ஆராய உயர்மட்ட குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது என்றும், கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக கல்லூரிகளில் தேர்வு நடத்த இயலாத நிலை உள்ளதாக அக்குழு பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இளங்கலை முதலாம் 2ஆம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் மாணவர்களுக்கும், பல வகை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்கான தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதுகலை படிப்பில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும், இளநிலை பொறியியல் படிப்பில் 1ஆம் ஆண்டு 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு படிப்புக்கும் மாணவர்களுக்கு இந்த பருவத் தேர்வில் விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதுநிலை பொறியியல் படிப்பில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும், MCA 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு படிப்புக்கும் மாணவர்களுக்கும் இந்த பருவத்திற்கான தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலன் கருதி UCG மற்றும் AICT வழிகாட்டுதலின்படி மதிப்பெண் வழங்கி அடுத்த கல்வியாண்டுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மின்கட்டண கணக்கீடு முறை செல்லும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. மின்சார சட்ட விதி 45(3)-ன்படி மின் உபயோக அளவீட்டின் படியே கட்டணம் வசூலிக்க வேண்டும். மனுதாரர் விளக்கம்: வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை அழைத்து வர 58 விமானங்கள் இயக்கம். சிறப்பு விமானங்கள் July 20 முதல் August 5 வரை இயக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். சென்னை விமான நிலையத்துக்கு 41 விமானமும், திருச்சிக்கு 11 விமானமும், கோவைக்கு 4 விமானமும், மதுரைக்கு 2 விமானங்கள் இயக்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை முழுவதும் காய்ச்சல் முகாம். கொரோனா வைரஸ் ஒழிப்பில் சென்னை மாநகராட்சி பம்பரமாய் சுழன்று வருகிறது. கடந்த சில நாட்களாக சென்னை நகரின் அனைத்து வீதிகளிலும் நடமாடும் வாகனங்கள் மூலமாக சளி காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறியும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளது. வீடு வீடாக தன்னார்வலர்கள் மூலமாக நோய் தொற்று குறித்து விளக்கம் அளித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வது மிகுந்த பலனை அளித்துள்ளதாக நிபுணர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தினசரி 70,000 அதிகமானோர் காய்ச்சல் முகாம் மூலமாக பரிசோதிக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஐடியாஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பிரதமருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் மாநாட்டில் பங்கேற்பு. இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பு, கொரோனா பேரிடருக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு குறித்து பேச்சு. காப்பீட்டுத் துறையில் 100% முதலீடுகள் செய்ய அனுமதிக்கப்படுகிறது, எனவே அதில் முதலீடுகள் செய்ய நிறுவனங்கள் முன்வர வேண்டும். பிரதமர் மோடி அழைப்பு. இந்தியா மீதான உலக நாடுகளின் நல்லெண்ணம் அதிகரித்துள்ளது. இந்திய வாய்ப்புகள் நிறைந்த தேசமாக உள்ளது. இந்திய வேளாண் சந்தையில் உள்ள வாய்ப்புகளை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் 22% வளர்ச்சி நிலவி வருகிறது. இந்தியாவில் விமானத்துறையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக உள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளார்கள். குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து பொது கொள்முதல் செய்வதற்கு கட்டுப்பாடுகள் விதித்தது மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த ப்ரொஜெக்ட் டுடே நிறுவன ஆய்வின்படி கொரோனா பேரிடர் காலத்திலும், அதாவது கடந்த 3 மாதங்களில் அகில இந்திய அளவில் அதிகமான முதலீடுகளை ஈர்த்ததன் மூலம் மகாராஷ்டிரா மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமிதம். உலகளாவிய கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான மருந்து பொருட்களின் விநியோகங்கள் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வகைகளுக்கு மட்டும் 31 டிசம்பர் 2020 வரை தளர்வு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு அறிவிப்பு. ஒரே நாளில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவில் சுமார் 30,000 பேர். குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 782,000 தாண்டியது. தமிழகத்தில் நேற்று கொரோனா தொற்றால் மேலும் 6,472 மொத்தம் 1,92,964 பேர் பாதிப்பு. சென்னையில் 1,336 பேர் உட்பட மொத்தம் 90,900 பேர் பாதிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 88 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 3,232 உயர்வு. தமிழகத்தில் ஒரே நாளில் 5,210 பேர் டிச்சார்ஜ். இதுவரை 136,793 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்க நம்ப மாட்டு வண்டி பசங்க சேனலோடு. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம்.